நாட்டினை நேர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு துளிக்காக உங்கள் அழகில் இட்லி தோசை மாவு புளிக்காமல் இருக்க வெத்தலை காம்போடு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை தொடச்சு பாத்திரத்துல குப்புற நாலு வெத்தலைய போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாவை ஊத்தி வச்சோன்னா மாவு புளிக்காம இருக்கும். அப்படி இல்லை வாழை அதே மாதிரி அப்புறம் போட்டு அது மேல மாவு ஊத்தி வச்சிருந்தாலும் நாலு நாள் ஆனாலும் மாவு புளிக்காம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை. மீண்டும் சந்திப்போம்.